ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதேவே நற்கருணைக்கு பக்தியும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் ஆதியில் இருந்ததைப் போல் இன்றும் என்றும் சதா காலமும் உண்டாவதாக. தாம் முன் குறித்து வைத்தோரை கடவுள் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையவராக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையோரை மாட்சியினை பங்கு பெற செய்தார். பவுலிலா ரோமியர்கள் திருமுகம் 8:30 நான் வாசிக்கிறார், நீங்கள் என்னை தீர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்குவதற்கு முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறப்பதற்கு முன்பே உன்னை நான் திருநிலைப்படுத்தினேன். மக்களுக்கு இறை வாக்கினராக உன்னை ஏற்படுத்தினேன். எருமியா 1:5 நான் வாசிக்கின்றோம். இன்று ஜூலை மாதம் செவ்வாய்க்கிழமை புனித லயோலா இன்னாசியாருடைய திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இது இந்த நாள்ல நம்முடைய முன்னிலே பிரசன்னமாக இருக்கிற நற்கனி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். புனித லயோலா இன்னாசியர் மூலமாக திருச்சபைக்கு இறைவன் ஆற்றிய பணிகளை நினைத்து, குறிப்பாக இயேசு சபை சார்ந்த குருக்கள் வாயிலாக அகில உலகம் எங்கும் செய்கிற கல்வி பணி, அந்த சமூக பணிக்காக நன்றி சொல்வோம். திருப்பாடல் 79:8 ஆண்டவரே என் பாவங்களை நீ மன்னித்திருடம். கடவுள் நம்மை மன்னிப்பவர், அன்புள்ளம் கொண்டவர், பரிவு காட்டுகிறவர், கரிசனை காட்டுகிறவர். அந்த அன்புள்ளம் கொண்ட, பரிவுள்ளம் கொண்ட, கரிசனை காட்டுகிற நற்கனி ஆண்டவருடைய பசுத்திருக்கிறோம். நாம் எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் இறைவன் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார். இது தவிர நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு இந்த லோயலா இன்னாசியரை போல நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொண்டு ஆண்டவர்களே சரணாகதி அடையக்கூடிய அந்த அருளையும் ஆசிரியை கேட்டு தலை தாழ்த்துவோம். அன்பின் தேவ நற்கனையிலே அழியா புகழோடு வாழ்பவர் என்று நற்கனை ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தலாமா? இன்னாசியருடைய திருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளில் நம்முடைய தேடல் மேல் நோக்கிய தேடலாக, கடவுளை நோக்கிய தேடலாக, இந்த உலகத்திலே மண்ணோடு மண்ணாக மக்கி போகிற காசு பணம் சொத்து சுகம் செல்வம் இவற்றை நோக்கிய தேடலாக இல்லாம இன்னாசியரை போல இயேசுவை கடவுளை இறுக்கமாக கட்டிப்பிடித்து ஆண்டவரோடு ஒன்றித்த ஒரு வாழ்வு வாழ, நம்முடைய வாழ்வின் எந்த சூழ்நிலை நாம் அழைக்கப்படலாம், சாதாரண மனிதர்களை சாதாரண நிலையிலே இறைவன் நம்மை அழைக்கலாம். கடவுள் நம்மை அழைக்கிற பொழுது ஆம் ஆண்டவரை இதோ வருகிறேன் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்கக்கூடிய அந்த நல்ல மனசை நாம் வாழ், நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை ஒவ்வொரு நிகழ்விலும் இறை பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் உணரக்கூடிய அந்த அருளையும் ஆசனையை கேட்டு இந்த நேரத்தில் நம்மை ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம்.
இறைவா போற்றி நற்கரனே நாதனை போற்றி என்று நற்கரனே ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தலாமா? சகலமுமான இறையை போற்றி ஆதியும் அந்தமுமான முதல்வா போற்றி ஜீவனே ஜோதியே இறைவா போற்றி பாவம் போக்கி ரத்தம் சிந்தி மீட்பு தந்த இயேசுவே போற்றி கல்வாரி மலையில் நற்கருணையாய் எமக்கு உணவளித்தவரே போற்றி உயிர்களில் எல்லாம் அன்புடையவரே போற்றி சதா காலமும் எப்பொழுதும் வீட்டிருக்கிறவரே போற்றி 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 தந்தையே போற்றி மகனே போற்றி தூய ஆவியே போற்றி மூறு இறைவா போற்றி 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 மூவர் இறைவா போற்றி போற்றி என்று மூவர் கடவுளுக்கு நாம் ஆராதனை செலுத்திருக்கிறோம். இது இந்த நாளில் மத்தேயு நற்செய்தி 13:36-43 இறைவார்த்தையிலே அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு வந்தார். அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து வயலில் தோன்றிய களைகள் பற்றிய உண்மையை எங்களுக்கு விளக்கி கூறும் என்றனர். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார், நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன். வயல் உலகம், நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்குட்பட்ட மக்கள், களைகள் தீவுனை சேர்ந்தவர்கள். அவற்றை விதைக்கும் பகைவன் அழகை அறுவடை உலகின் முடிவு. அறுவடை செய்வோர் வானதூதர். எவ்வாறு களைகளை பறித்து தீக்கிரை இரையாக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நிறை கொட்டோரையும் ஒன்றி சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சுனையிலே தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பு இருக்கும். அப்போது நேர்மையாளர் தம் மந்தையின் ஆட்சியில் கதிரவனை போல் ஒளி வீசுவர். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். அன்புக்குள்ளே இன்று புனித லயோலா இன்னசியாருடைய திருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். இந்த நாளிலே நாம் மிக சிறப்பான இயேசு சபை குருக்களுக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். புனித லயோலா இன்னசியாருடைய வாழ்வை பற்றி நாம் சிந்திக்கிற பொழுது ஸ்பெயின் நாட்டின் வடக்கு பகுதியிலே லயோலா என்ற இடத்திலே 1491 ஒரு செல்வ குடும்பத்திலே பிறந்தவர். 4 வயது இருக்கும் போது மூத்த அண்ணனும் தாயும் இறந்தார்கள். அதன் பிறகு ஸ்பெயின் நாட்டு மன்னனுடைய அரசவையிலே சேர்கிறார். 1521 ஸ்பெயின் நகரத்தில் இந்த பிரான்ஸ் நாட்டு மன்னன் முற்றுகையிட்ட போது போரிலே இன்னாசியார் முழங்காலிலே குண்டு பாய்ந்ததால் பலத்த காயமுறுகிறார். மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அந்த வேளையிலே ஏறக்குரிய 1.5 ஆண்டுகள் எங்குமே நடக்க முடியாமல் பொழுதுபோக்கிற்காக ஒரு சில நூல்களை எடுத்து வாசிக்கிறார். 1521 May 20 அவருடைய வாழ்க்கையிலே திருப்பு முனை, அதாவது பொழுதுபோக்கிற்காக புத்தகங்களை எடுத்து வாசிக்கிறார். அவற்றிலே 2 புத்தகங்கள் அவருடைய வாழ்க்கையை மிகவும் கவர்ந்தன. அவற்றுடைய பெயர்கள் 1 இயேசுடைய வாழ்வு, 2 புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு. புனிதர்களான அசிசியா செய்தது போல நான் செய்தால் என்ன, புனித தூமனைக்கு வாழ்ந்தது போல நான் வாழ்ந்தால் என்ன, நான் ஏன் செய்யக்கூடாது என்று தன்னையே அடிக்கடி கேட்டுக்கொண்டார். அன்றிரவே அன்னை மரியாள் குழந்தை இயேசுவோடு காட்சி சென்று அன்றே தன்னுடைய உறுதிப்பாட்டை கொடுத்தார். குணமடைந்த பிறகு மான்ரேசாக் என்ற குகையிலே 10 மாதங்களுக்கு மேலாக தனிமையிலே ஜெபமும் கடும் தவமும் மேற்கொள்கின்றார். இறை அனுபவம் பெற்றவராக ஆன்மீகத்திலே பேருண்டினார். அந்த சமயத்தில்தான்
ஆன்மீக பயிற்சி நூல் இந்த நூலை அவர் எழுதினார். இயேசு ஆண்டவரை தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்ட பிறகு கடைசி வரைக்கும் பிரமாணிக்க உள்ள ஒரு வாழ்வு வாழ்ந்தார். இன்று இயேசு சபையானது பல நாடுகளிலே கல்வி பணி, சமூக பணி, பல பணிகளை, ஆக்கப்பூர்வமான பல பணிகளை செய்கிறார் என்றார். அவருடைய அவர் கொடுத்த அந்த ஆன்மீகம் அன்புகளே, இன்று இந்த புனித நமக்கு சொல்லி தரக்கூடிய பாடம் என்ன? இன்னாசியார் காயமுற்று மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்ற பொழுது அவர் வாசித்த நூல்களும் அவர் வாழ்விலே பெரிய திருப்பு முனையாக அமைந்தன. அவை வழியாக இறைவன் தன்னோடு பேசுவதை அவர் கண்டுணர்ந்தார். கடவுள் நம்மோடு உரையாடுகிற நேரம் ஜெபிக்கும் போதோ, பிபிலியை வாசிக்கிற பொழுதோ, இயற்கையின் வழியாகவோ, நண்பர்களுடைய வழியாகவோ, அல்லது ஒவ்வொரு நிகழ்வு வழியாகவோ இறைவன் தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். அவை மகிழ்ச்சியானவையாக இருக்கலாம், வெற்றி தருவையாக இருக்கலாம், தோல்வியை கொடுப்பவையாக இருக்கலாம், ஆனாலும் இறைவன் தன்னுடைய திருவுளத்தை வெளிப்படுத்துகிறார். நாமும் காண்பவை, கேட்பவை, வாசிப்பவை, உணர்பவை, சந்திப்பை வழியாக நம்மோடு பேசக்கூடிய இறைவனுக்கு செவி கொடுக்கக்கூடிய சிறந்த மனநிலை நாம் இருக்கிறோமா? இரண்டாவதாக, அனைத்தும் இறைவனின் அதிமிக மகிமைக்காக என்று இந்த பவுலுள்ளார் குலோசேயர்களுடைய புத்தகம் 3:17 சொல்வது போல, எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொல்வார். 1 Corinthians 10:13 நீங்கள் உண்டாலும், நீங்கள் குடித்தாலும், எதை செய்தாலும், எல்லாவற்றுக்கும் கடவுளின் மாட்சிக்காக ஜெபியுங்கள். அன்புக்குள் நம்முடைய வாழ்வில் நம்முடைய சுயநலத்துக்காக, நற்பெயருக்காக கடமைகளை செய்யாமல் இன்னாசியரைப் போல இறைவனின் மகிமைக்காக அந்த செயலை செய்ய இன்னாசியர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதைத்தான் இயேசு சபை குருக்கள் கல்வி பணி, சமூக பணி என்று அவங்க என்ன செஞ்சாலுமே கடவுளின் அதிமிக மகிமைக்காக செய்வதை நாம் பார்க்கிறோம். 3வதாக, நான் ஏன் செய்யக்கூடாது என்ற வார்த்தையை அடிக்கடி தனக்குள்ளே கேட்டுக்கொண்டார். அன்புகளுடைய இறை திட்டத்திலே ஒவ்வொருவருக்குமே தனி பங்கு உண்டு என்பதை நாம் தான் செய்ய வேண்டும், வேறு யாராவது செய்யட்டும் என்று ஒதுக்கிவிட்டால் இறைவன் கொடுத்த அந்த குடைகளை ஆழ குழி தோண்டி புதைப்பதற்கு ஒப்பாகும். என்னால் முடியாது, என்னால் முடியவே முடியாது என்று சொல்வதை விட்டுவிட்டு இந்த பவுலுள்ளார் பிலிப்பியர்களுடைய திருமுகம் 4:13 சொல்வது போல, எனக்கு வலுவூட்டவருடைய துணையை கொண்டு எதையும் செய்யும் ஆற்றல் உண்டு என்று நாம் சொல்லுவோம். 4வதாக, அவருடைய தேடல், இன்னாசியாருடைய தேடல் மேல்நோக்கி இருந்தது, விண்ணோக்கி இருந்தது, கீழ் நோக்கிய தேடலாக, அதாவது மண்ணோடு மண்ணாக மக்கி போகிற, அடையாளம் தெரியாமல் போகிற, பணம், புகழ், பெருமை இவற்றை தேடாமல் மேல்நோக்கிய தேடலாக கடவுளை அவர் இறுக்கமாக பற்றி கொண்டார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில இன்னாசியரை போல நம்முடைய தேடல்கள் கீழ் நோக்கிய தேடலாக இல்லாமல், அழிந்து போகக்கூடிய பொருட்களுக்கு பின்னால் நாம் செல்லாம நம்முடைய தேடல் கடவுளை முழுமையாக பற்றிக் கொள்கிற தேடலாக இருந்துச்சுன்னா, நாமும் இன்னாசியரை போல நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து செய்ய முடியும். என் அன்புக்குள்ளே இந்த நாளில் இந்த நற்கனை ஆண்டு ஜெபிப்போம். இன்னாசியரை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்விலும் இறைவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொரு நிகழ்விலும் கடவுள் நமக்கு என்ன சொல்லுகிறார், என்னோடு என்ன பேச விரும்புகிறார் என்பதை உணர்ந்து ஆண்டுடைய பிரசித்த வாழக்கூடிய அருளையும் ஆசனை கேட்போம். என்ன செஞ்சாலுமே எல்லாம் அவருடைய மது அதிமிக மகிமைக்காக என்று சொல்லி எல்லா காரியத்தையும் நற்கனை ஆண்டுடைய பாதத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கக்கூடிய அருளையும் ஆசனை கேட்போம். நான் ஏன் செய்யக்கூடாது என்று அடிக்கடி கேட்டது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு செயல் இருந்தாலும் கடவுள் என்னை ஒரு பெரிய கருவியா பயன்படுத்த விரும்ப உணர்ந்து ஆண்டவருடைய அதிமிக மகிமைக்காக நாம் செய்யக்கூடிய அந்த அருளையும் ஆசனை கேட்டு இந்த நாளில் உருக்கமாக ஜெபிக்கலாமா? இன்று புனித லயோலா இன்னாசியருடைய விழாவை கொண்டாடுகிற இந்த நாளில இந்த லயோலா இன்னாசியர் வழியாக நம்முடைய ஜெபங்களை இறை பிரசத்துல கொண்டு வந்து ஜெபிக்கலாமா? பக்தியோடு பாடுவோம். தாங்கி நடந்தவரே உத்தம புனிதரே நீர் வாழ்க, இறைவனை தாங்கி நடந்தவரே உத்தம புனிதரே நீர் வாழ்க. பொருளும் வாழ்வல்
இறைவனின் வார்த்தை வாழ்வாகும். இதை உணர்த்தி வாழ்ந்திட செய்தவரே, உனது இன்னாசியாரே, இதோ உம்மொழியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், இதோ நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களுக்காக எங்களுக்காக இந்த நேரத்தை வேண்டிக் கொள்ளும் என்று நாம் இன்னாசியர் வழியாக ஜெபிக்கலாமா? பொன்னும் பொருளும் வாழ்வல்ல, இறைவனின் வார்த்தை வாழ்வாகும். பொன்னும் பொருளும் வாழ்வல்ல, இறைவனின் வார்த்தை வாழ்வாகும். இதை உணர்த்தி வாழ்ந்திட செய்தவரே, புனித இன்னாசியாரே, நீர் வாழ்க. புனித இன்னாசியாரே, நீர் வாழ்க. வாழ்க நீ, வாழ்க நீ, வாழ்க வாழ்க நீ, வாழ்க நீ, வாழ்க. நாம் இருக்கிற இடத்துல நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். வழியாக நாம் நாமும் இந்த லோயலா இன்னாசியரை போல கடவுளை இறுக்கமா பற்றி கொண்டு ஆண்டவருடைய பிரசன்ன வாழ்வு என்று சொல்லுவோம். இது நற்கனி ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தொட வருகிறார், ஆசீர்வதிக்க வருகிறார். தலை தாழ்த்தி பக்தி விடு, நற்கனி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தூயவாமை மாட்டுகின்றோம், தம் சிரம் தாழ்த்தி வணங்குகின்றோம். திருதேவ தேவன் போற்றி அவர் தம் திருநாமம் போற்றி அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி அவர் தம் திரு அன்பே போற்றி அருள் நீரை தூய ஆவி போற்றி அவர் தம் திரு ஞானம் போற்றி.